அன்னைக்கு ஒரு நாள் ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரே பசி, ரோட்ல நிப்பாட்டி சாப்பிடலாமான்னு பார்த்தா ஃபைன போட்டு விட்டுருவாங்களே இவங்கதான். நல்ல வேலை ஒரு ரெஸ்ட் ஏரியா வருது, நிறுத்துங்கப்பா நம்ம கொண்டு வந்த இட்லியை மொஜக் மொஜக்னு தின்னுட்டு கிளம்பிடுவோம். இந்த தனியா பிரிஞ்சு போதுல இந்த ரோட்ல நம்ம போனோம்னா ரெஸ்ட் ஏரியாக்குள்ள போயிடலாம். ரெஸ்ட் ஏரியாவே பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஏரியாவா இருக்கு, வாங்க உள்ள என்னருக்குன்னு போய் பாத்துடலாம். அடடடா நான் ஒரு காலை கடனை மறந்துட்டேனே, இதுதான் அது. இருங்கப்பா நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்ல புரியல, இந்த ஏரியாவே ரெஸ்ட் ஏரியா, அப்புறம் எதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ற ஏரியா? அது சரி இருக்கட்டும், நம்ம வந்த வேலைய பாப்போம். பின்னாடி இருக்குல்ல இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் நிறைய இருக்கும், அதுல போய் முதல் வேலையா உட்காந்து இட்லியை சாப்பிட்டாச்சு. இங்க வந்து பிளே கிரவுண்ட் கூட இருந்துச்சு, ரொம்ப நேரமா கார்லயே உட்காந்துட்டு இருந்தா குழந்தைங்களுக்கும் போர் அடிக்கும், சோ இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியா இருந்துச்சு. இப்ப நம்ம போயிட்டு இருக்க ஹைவே மெக்சிகோ வரைக்கும் போகுதாமே. அடுத்த முக்கியமான விஷயம் டாய்லெட்ஸ். இந்த பில்டிங்லயும் டாய்லெட்ஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற பில்டிங்லயும் டாய்லெட்ஸ் நிறைய இருக்குது. பில்டிங் குள்ள போனா எக்ஸிபிஷன் மாதிரி டிராக்டர் ஒன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. மூக்கு படப்பா இருந்தா சில நேரத்துல இப்படிதான் யோசிக்க தோணுமோ? ஸ்நாக்ஸ், கோக்கு, பெப்சி, வெண்டிங் மிஷின்ஸ் நிறைய வச்சு லேபர் காஸ்ட் குறைச்சிட்டாங்க. ஐ அழகா இருக்கே இடம் அப்படின்ட்டு இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து அந்த சைடு பார்த்தா ஒரு கப்பல் பயங்கரமா எடுத்துட்டு இருந்தாங்க. நமக்கு ஏதோ அந்த கொடுப்பன அப்படின்ட்டு கிளம்பி ஹைவேஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு.